பிரக்னன்ட் பசுமாடு மாதிரி இருக்கிற வயிறு பார்க்கவே படு பயங்கரமா இருக்கிற வயிறு காட்டுத்தனமாக கண்ணா வளர்ந்த வயிறு வாட்டமே இல்லாம வகை இல்லாத வளர்ந்த வயிறுன்னு உங்க வயிறு எப்படி இருந்தாலும் ஜிம்முக்கே போகாம அஞ்சே நாளில் அதை எப்படி கரைச்சி எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதை பண்றதுக்கு அதிகமான செலவாகுமா அப்படின்னா கண்டிப்பா ஆகாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வயிற்றை எப்படி குறைக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அஞ்சே நாளில் உங்க தப்ப சைஸ் குறையதா அப்படின்றத நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இப்போவே ஒரு டேப் எடுத்து உங்களுடைய ஹிப் சைஸை அளந்துக்கோங்க அதுக்கு அப்புறமா அஞ்சு நாள் கழித்து நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு அஞ்சு நாளுக்கு அப்புறமா திரும்பவும் அளந்து பாருங்கள் ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வரும் இந்த வீடியோவை தேடி நீங்களே வருவீங்க இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு ஓகே இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்லிடுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இருபத்தி ஒரு மிளகு எடுத்துக்கோங்க இந்த மிளகை நசுக்கி அதாவது நீங்கள் வந்து பெப்பர் பவுடர்லாம் வாங்கக்கூடாது ஏன்னா பெப்பர் பவுடரில் நம்ம முழுசாக வாங்கி அதை நசுக்கி எடுக்கிற மிளகுல இருக்கிற அந்த பவர் வந்து அதில் இருக்கவே இருக்காது ஸோ அதனால் முழு மிளகா வாங்கிக்கோங்க வாங்கி இருபத்தி ஒரு மிளகு கின்னு எடுத்துக்கோங்க இருபத்தி ஒரு மிளகையும் நசுக்கி அதாவது ரெண்டு மூணுமா நசுக்கி வச்சுக்கோங்க அடுப்பில் வந்துட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு வாட்ரு விட்டுக்கோங்க அது கூட கொஞ்சமாக பட்டையை சேர்த்துக்கோங்க நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக யூஸ் பண்ண தெரியுங்களா அந்த பட்டை தான் அதிகமாலாம் கிடையாது சும்மா கம்மியா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பட்டை கூட நாம நசுக்கி வச்சிருந்த மிளகையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை ரெண்டுத்தையும் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சத்தூள் எதுக்கு அப்படின்னா மஞ்சத்தூள் பேசிக்காகவே ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு நோய் தொற்றுகள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இது உதவும் அதே சமயத்தில் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுடைய மூட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மஞ்சத்தூள் ஒரு வரப்பிரசாதம் இந்த மஞ்சத்தூள் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா இந்த மூட்டு வலிலாம் காணா போயிடும் உங்களுடைய வயிறுடைய அளவும் வந்து குறையிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம் ஓகே இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சு இந்த கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டம்ளர் எடுத்து அதில் ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி அதில் போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த கசாயத்தை அந்த டம்ளருக்குள்ளே ஊற்றி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இஞ்சியில் இருக்கிற சாறு வந்து அந்த கஷாயத்தில் இறங்கிடும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து கடை கடந்து குடிச்சிருங்க ஏன்னா இதோடைய டேஸ்ட் ரொம்ப மட்டமாக இருக்கும் டேஸ்ட் வந்து வேணும் அப்படின்றவங்க அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்பயும் வந்து ரொம்ப டேஸ்டாலாம் இருக்காது ஓரளவு குடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா கூட குடிச்சிட்டு அது அடியில் இருக்கிற அந்த மிளகையும் அந்த இஞ்சியவும் சாப்பிட முடியும் அப்படிங்கிறவங்க சாப்பிடுங்க அப்படி இல்லனா சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது ஓகே இதை வந்து எப்போ சாப்பிடணும் அப்படின்னா மார்னிங் வந்து வெறும் வயித்துல சாப்பிடுங்க அதே மாதிரி படுக்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கும்போது முடிஞ்ச ஒரு கிளாஸ் குடிங்க இப்படி தொடர்ந்து அஞ்சு நாள் குடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் டேப் எடுத்து அளந்து பாருங்க ரிசல்ட் பக்கவா வந்திருக்கும் அதுக்கப்புறம் நீங்களே இந்த வீடியோவை தேடி வருவீங்க எனக்கு இது இந்த வீடியோ மூலயமா ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நன்றி வணக்கம்